நண்பர்களே, நாம் இந்த காணொளியில் ஒரு புதிய ரக கம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே யாருமே பயிரிடாத ஒரு புதிய ரக கம்பு இது. இந்த கம்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதிரோட நீளம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3.5 அடியிலிருந்து 4.5 அடி வரைக்கும் வருதா சொல்கிறாங்க. நீங்களே இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த கம்போட உயரமும் கிட்டத்தட்ட கூட ஒரு 10-12 அடி வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ரகம் வந்து யாரும் பயிரிட்டதில்லை. இது ஆனால் முழுக்க முழுக்க நாட்டு ரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் கூவாகம் அப்படின்ற கிராமத்தில் இருக்குது. திரு தங்கராஜ் ஐயா அவரோட தோட்டத்தில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். திரு தங்கராஜ் ஐயா அவர்கள் இதுக்கு முன்னாடி புள்ளியியல் துறையில் அரசு பணியிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இப்போது முழுக்க முழுக்க ஏக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐயாவோட தோட்டத்தில் தான் இந்த புதிய ரக கம்பு பயிரிட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம நாட்டு ரக கம்பு வந்து குறைந்தபட்சம் 1.5 அடியிலேருந்து அதிகபட்சம் 1.5 அடி தான் இருக்கும். ஆனால் இந்த கதிரோட நீளம் கிட்டத்தட்ட 4 அடி வரைக்கும் இருக்கிறது நீங்களே பார்க்கலாம். இந்த ரகம் ராஜஸ்தானோட பூர்வீகமாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கம்புக்கான ஆராய்ச்சி மையம் இருக்குது. அந்த ஆராய்ச்சி மையத்திலேருந்து அந்த தோட்டத்தை விசிட் பண்ணி விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த தோட்டத்தில் தான் நம்ம இன்னும் இருக்கோம். வாங்க, இதோட சாகுபடியோட தொழில்நுட்பத்தையும் இதோட வருமானத்தையும் பற்றி திரு தங்கராஜ் ஐயாரோட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சாமி தங்கராஜ். நான் அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டிமடம் வட்டாரத்தில் கோகம் என்ற சிற்றூரிலே பிறந்தவன். 1951 பிறந்து 1975 வரைக்கும் நான் முதுகலை பயின்று 1977 தமிழ்நாடு அரசு தேர்வாணை பணியாளர் தேர்வாணை குழு மூலம் புள்ளியியல் துறையில் நான் பணியமர்த்தம் செய்யப்பட்டேன். நான் வந்து பணியமர்த்தம் செய்யப்பட்டதுலேருந்து பகுதி நேரமாக, நான் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன், பகுதி நேரமாக விவசாயம் என்னுடைய பெற்றோர்களுக்கு உதவியாக இருந்து வந்தேன். ஆனால் 2009 நாங்கள் வந்து பணி ஓய்வு கடலூர் மாவட்ட புள்ளியியல் உதவிக்கனாக பணி நிறைவு பெற்ற பின்பு முழு நேர விவசாயத்தில் ஈடுபட்டேன். முழு நேர விவசாயத்தில் இடும்போது புதிய தொழில்நுட்பங்கள், புதிய இடுபொருள்கள், புதிய மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் இதை தேடும் பொழுது எனக்கு வந்து கம்பு மேலே ஒரு இது வந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கம்பு சிறுதானியம் அழிந்து வரக்கூடிய ஒரு பயிராயிட்டது. அந்த அழிந்து வரக்கூடிய மீட்கணும் என்கின்ற ஒரு தொலைநோக்கத்தோடு, ஏன்னா நீரழிவு நோய்க்கு அடிப்படை காரணமே சரிவித உணவில் இந்த அடிப்படையில் நம்ம ஒரு 40 ஆண்டுகளாக இந்த மண்ணில் இந்த பயிர் போகாமல் போயிட்டு அதை மீட்டெடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது ஒரு சேலத்துலேருந்து ஒரு நண்பர் மூலம் ராஜஸ்தான்லேருந்து பெறப்பட்ட கம்பரகம். இந்த கம்பரகம் வந்து நாங்கள் முறையாக சுட்டு நீர் மூலம் தான் 1.5 அடிப்படையில் நான் நடவு செஞ்சேன். ஆனால் நான் அதுக்கு எந்த இடுபொருளும் கொடுக்கல. அடிப்படை காரணம் வந்து இது வெளி மாநிலத்திலேருந்து வரவழைக்கப்பட்டது, இந்த நம்முடைய தட்பவெப்ப நிலைமைக்கு உகந்ததாக அமையுமா, அதில் ஒரு நோய் எதிர்ப்பு இதுக்கு திறன் உண்டா, வளர்ச்சி திறன் எப்படி, விளைச்சல் எப்படி, இதெல்லாம் ஆய்வு செய்யும் என்ற நோக்கத்தோடு இதற்கு நான் எந்த இடுபொருளுமே என்கிட்ட எல்லா இயற்கையான இடுபொருளும் நான் எதுவும் கொடுக்கல. சாதாரண மண்ணில் இது எப்படி சர்வேல் ஆகுது, இது எப்படி தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது, இதை பார்த்துக்கிட்டு அடுத்தாவில் நம்ம பயிர் வைக்கும்போது முறையான வேளாண்மையை நம்ம எடுப்போம், கையில் எடுப்போம், அதில் நம்ம பயனடைவோம். இது வந்து முன்னாடி நமக்கு ஒரு ஆய்வுக்காக முன்னோட்டமாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் செஞ்சேன். ஆனால் வந்து கம்பு புறப்படும் போது பார்த்தா நான் நின்று கையை நீட்டினாலே அது வரைக்கும் அதுக்கு மேலே போய் தான் பூக்க ஆரம்பிச்சிது. இது தொடர்பாக நான் வேளாண்மை துறையில் சார்ந்தவர்களும் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள சோழமாதேவியில் உள்ள கிரீடு வேளாண்மை அறிவியல் ஆய்வு அவங்களுக்கு, அந்த முதுமுனைவர் அந்த சயின்டிஸ்ட்டுக்கு நான் தெரியப்படுத்தினேன். அவங்க வந்து பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ விபரீதமான வளர்ச்சி இருக்குது, கதிர் வந்து 4 அடி 4 அடி 5 அடிலாம் இருக்குது அப்படின்ட்டு, இந்த இது தொடர்பாக அவங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டு, இது எந்த இதனுடைய ஆர்ஜின் என்ன, இதனுடைய பிறப்பகம் என்ன, தாயகம் என்ன, இந்த மண்ணுக்கு இது எங்கேருந்து பெறப்பட்டது என்பது ஆய்வு நோக்கத்தோடு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய கிளையாக திருவண்ணாமலையில் இயங்கக்கூடிய சிறுதானிய மகத்துவ ஆராய்ச்சி நிலையத்தினுடைய முதுமலை அந்த சயின்டிஸ்ட்டை தொடர்பு கொண்டாங்க. இங்கே இருக்கிற இதை ஒரு காணொலி காட்சி மூலம் அனுப்பியிருந்தாங்க. அவங்க நேரடியாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஒரு குழுவோடு வந்து இந்த கம்பினுடைய உயரம், அந்தனுடைய இலையினுடைய அகலம்,
இந்த கம்பு எத்தனை மணி பிடிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு, இது அதற்குள்ளே நாங்கள் சொன்னதுலையுமே இந்த இதனுடைய எங்கே இதனுடைய தாயகம் என்பதை பார்க்கும்பொழுது இது ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தது. ராஜஸ்தான் மாநிலத்தில் வடக்கு பகுதியில் இருந்த ஒரு மாவட்டத்தில் இந்த கம்பு ஒரு விவசாயி கடந்த 30 ஆண்டுகளாக பயிரிட்டு வராங்கிற செய்தி அவங்க பல்கலைக்கழகம் மூலம் திரட்டியிருந்தாங்க. அதனால் இது ஒரு நாட்டு ரகமான கம்பு. இது எல்லாம் ஆய்வு பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, கிரீடி வேளாண்மை வேளாண்மை அறிவியல் மையத்திட்ட இது வந்து ஒரு சிறந்த நாட்டு ரகம், நம்ம மண்ணுக்கு இது சிறப்பாக வருது, ஆகையினால இந்த கம்பை நீங்கள் தமிழ்நாடு முழுச்சிடும் மீட்டெடுத்து பரவலாக்கணும், இது ஒரு நமக்கு வந்து சாதாரண ரகத்தை விட 3 மடங்கு விளைத்திறன் கொண்டது என்ற அடிப்படையை சொல்லிட்டு போயிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த இது வந்து மற்ற செய்தித்தாள்களுக்கோ மற்ற ஊடகங்களுக்கோ இது செல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. இந்த விவசாய பெருமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அடிப்படையில் நம்ம கம்பை மீட்டெடுக்கணும், அது நம்முடைய தலையாய கடமை ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னன்னா பெரும்பாலான மக்கள் நீரிழிவால் துன்பப்படுறாங்க, ஒரு வேளையாவது அந்த வேறு மாற்று உணவு சாப்பிட்டாங்கன்னா அதாகும். இதை அடிப்படையாக கொண்டு குரல் இல்லையாங்க, அடிப்படையாக கொண்டு நான் இந்த வேளாண்மை பெருங்குடி மக்கள்கிட்ட இந்த இதை செய்யணும் என்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். அதுபோல் இந்த அரசினுடைய கவனத்திற்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சிறுதானிய பயிரை ஊக்குவிப்பதற்காக சிறுதானியம் பயிரிடக்கூடியவர்களுக்கு ஆதரவு விலையை உயர்த்தி கொடுங்கள். ஆதரவு விலையை உயர்த்தி கொடுப்பதோடு அவர்கள் விளைவித்த விளைபொருள்களை நீங்களே கொள்முதல் நேரடி கொள்முதல் செய்யுங்க. நேரடியாக கொள்முதல் செய்த பொருளை அரசு இது பொது வழங்கல் திட்டத்தின் கீழே எல்லா அனைத்து கார்டு காத்தார்களுக்கும் அவங்களுக்கு கொடுங்க, அவர்களும் நலம் பெறுவாங்க, வேளாண்மை செய்கிறவரும் வளம் பெறுவாங்க என்று இந்த நேரத்தில் இந்த அரசுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இது முறையாக நீர்ப்பாசனம் தான், வெறும் சுட்டு நீரில் தான் செஞ்சேன், 1.5 இடைவெளி வச்சு முறையாக செஞ்சுருந்தேன். இது எனக்கு நல்ல ஒரு சிறந்த மன நிறைவையும் மகிழ்ச்சியும், இது பலருக்கு பயன்படக்கூடிய ஒரு வகதமான ஒரு பயிராகவும் அமைந்திருக்கிறேன் நினச்சி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகையினால் அனைத்து வேளாண் பெருங்குடி மக்களும் இந்த கம்பை பயிர் செய்து நீங்கள் ரெட்டிப்பு குறைந்தபட்சம் 3 மடங்கு, சாதாரண கம்பை விட 3 மடங்கு அது நாட்டு ரகம், உணவுக்கும் பயன்படுத்தலாம், உங்கள் உடல் நலத்தையும் பண்ணலாம் என்று கூறி நல்ல வருவாய் ஈட்டலாம். குறைந்த காலத்தில் ஒரு 3 மாதத்தில் நிறைய வருமானம் பெருகும், அந்த தட்டையும் வந்து அந்த மண்ணுக்கு அங்ககபுரமாக ஆகி இயற்கை வேளாண்மைக்கு அடி வைக்கும் என்று உங்களை அன்புடன் வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா, பொதுவாக நம்ம நாட்டு ரக கம்புகளில் மானாவாரியெல்லாம் பயிரிடுவாங்க, நீங்கள் இப்போ சொட்டு நீர் பாசனம் போட்டு பயிரிடுறதா சொல்கிறீங்க, இப்போ ஒரு இது ஒரு ஒரு இது எத்தனை தூருக்கு வெடிக்குது, எத்தனை கதிர்கள் கிடைக்குது, இந்த கதிரோட நீளம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, இதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். அதாவதுங்க, இது மானாவாரியாகவும் விதைக்கலாங்க. நாங்கள் வந்து எனக்கு கிடைச்சது வந்து இரவி பட்டத்துக்கு வரும்பொழுது, அப்போ கோடையில் நீர் பாய்ச்சக்கூடிய நிலையில் தான் இதை பயிர் செய்ய முடியும். ஏன்னா மழையை நம்ப முடியாது, மழையை வந்து ஜூலைக்கு பின்னாடி விதைக்கிறவங்க தான், ஜூலையில் விதைக்கிறவங்க மட்டும்தான் வானாவரியாக பயிர் செய்ய முடியும். இது வந்து நிலத்தினுடைய வளத்துக்கு தக்கபடி நிறையா வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரே ஒரு நாற்று தான் நட்டுருந்தோம், ஒரு இதில் 8 தூர் வந்திருக்கு, 8 தூர்லேயும் கதிர் வந்து ஒரே மாதிரியாக ஒரு 2 அடி 2.5 அடிக்கு மேலே இருக்குது, 5 தூர் 6 தூர் வருது. நிலத்துக்கு நீங்கள் நிறையா வளம் சேர்க்கக்கூடிய இயற்கை இடுபொருளையோ இயற்கையை எருவே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கதிரினுடைய நீளம் குறைவாக இருக்காது, கதிரினுடைய எண்ணிக்கையும் கூடும். ஒரு கதிர் ஒரு கதிர் மட்டும் விளைக்காது, ஒரு 6 இது வந்திருக்கு, 8 இது வந்திருக்கு, அதனால் 8 ஒரே சமமாக வந்திருக்கு. பிடிச்சி காட்டுமா? இதுவருங்க, இது வந்து ஒரே தூரில் இருந்தது தான் அவருங்க. 5 கதிருமே ஒன்றை பார்த்த மாதிரியே இருக்கிறது, ஒரே ஒரு பயிரில் வந்தது தான் 5 5 அந்த தட்டையெல்லாம் எவ்வளவு இதாக இருக்குது. இதுக்கு அடிப்படை இந்த இடத்துல ஒரு இது போட்டு கொளுத்துனாங்க, அந்த சாம்பல் கிடச்சது தான். இதில் பாருங்கள், 8 தூர் வந்துருக்கு ஒரே ஒரு பயிரில், அதனால் அந்த 8 தூர் 6 தூர் வரும், 1க்கு மேற்பட்ட கிளைப்பதற்கு இதில் வேணும். ஏன் மற்றத்தை விட இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் இருக்கிற கூடிய இந்த கழிவுகளெல்லாம் தள்ளியிருந்தத்தை போட்டு கொளுத்துனாங்க, அந்த சாம்பல் கிடச்ச இடத்துல அதனுடைய வளர்ச்சி ரொம்ப விபரீதமாக வந்திருக்குது. ஆகையினால நீங்கள் நல்ல எருவை போட்டிங்கன்னா இதே போல் 5 6 ஒரு கொத்துக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கதிரோட நீளமும் ரொம்ப இதுவாக இருக்குது, பயிரோட நீளமும் உயரமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் வேளாண்மை துறையிலேருந்து அளந்ததாக சொன்னீங்க, ஒரு கதிரோட நீளம் அதிகபட்சம் எவ்வளோ இருந்திருக்கு? அதிகபட்சம் 5 அடி இருந்திருக்கு, அவங்க அளக்கும்போது 4 அடி இருந்திருக்கு. அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க, அதை காட்சி பொருளாக்கணும்னு கேவிக்கல. 4 அடி வெப்பம் நம்ம ஒன்று காட்டினது 3.25 அடி, சரியாக 3.25 அடி, 4 அடி 4 அடி, 2 அடி 3 அடிக்கு குறைச்ச இல்லாமல் பெரும்பாலான கதிர்கள் 2 அடி 3 அடிக்கு குறையாமல் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி உயரம் வந்து ஒரு 8 அடி 9 அடிக்கு மேலே தான் வந்து பூவே வருது. பூ வந்து 2 அடி 3 11 அடி 12 அடி மொத்தம் ஒரு எந்த ஒரு தட்டையினுடைய நீளமும் 11 அடி 12 அடி இருக்கும்.
இது ஏக்கருக்கு எவ்வளோ சாகுபடி கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? அவங்க வந்து அவங்க வந்து சயின்டிஸ்ட்டு ரெண்டு பேருமே அவங்க ஒரு கணிப்பு கிடைச்சாங்க, ஏக்கருக்கு 20 மூட்டை கிடைக்கும் இந்த ரகம். முறையாக நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா ஏன்னா ஒன்றுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும், 3 மடங்கு கிடைக்குங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது மற்ற கதிரை விட, மற்ற கதிரெலாம் நாட்டுக்கம்பில் 6 அடி, 3/4 அடி, 1 அடி, 1.5 அடிக்கு மேலே இருக்காது, இது 2 அடி 3 அடி இருக்கும்போது 3 மடங்கு கிடைக்கும். ஆகையினால அது 10 மூட்டை 15 மூட்டைங்கிறது 20 மூட்டை 20 குவிண்டால் வரும் அப்படின்னு கேவிகேயிலிருந்து வந்தவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க 3 மடங்கு அப்படின்ட்டாங்க. நீங்கள் நார்மல் ரகத்தை விட 3 மடங்குன்னு. அப்போ 3 மடங்குங்கும்போது இப்போ ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 குவிண்டால் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மானாவில் கொஞ்சம் குறையலாம். இரவியில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 20 குவிண்டால் நீங்கள் கம்பு அறக்க முடியும். 20 குவிண்டால் கிடைக்கும் பட்சத்தில் அதோட வருவாய் என்ன? அது வந்து இப்போ அரசு கொள்முதல் விலையே 50 ரூபா மாதிரி. அப்போ 20 மூட்டைன்னா 2000 கிலோ, அப்போ ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய்க்கு மாதிரி இருக்குது. நீங்கள் சாதாரணமாக இன்றைக்கி அங்காடியில் விற்றாலும் 30 ரூபா, 35 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா இருக்குது. ஒரு 3 மாதத்தில் இதுக்கான செலவுங்கிறது 10 ரூபா 15 ரூபா கூட வராது. ஒரு 3 மாதத்தில் ஒரு 50 ரூபா 60 ரூபா நிகர லாபம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இப்போ உங்கள்கிட்ட இதோட விதை கம்புகள் கேட்டால் உங்களால் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியும். அதுக்கான விலை நீங்கள் என்ன நிர்ணயம்? அது வந்து நாங்கள் வந்து இப்போ கம்பு அறுவடை நடந்துருக்கு, அறுவடை முடிஞ்ச பிற்பாடு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி, அந்த ப்ராசஸ் பண்ணி நல்லா ஒரு சல்லடை போட்டு சலித்து விதைக்கான விதைக்கு தகுதியான கம்புகளை தனியாக ஒதுக்கி அதை கொண்டு போய் அரசால் வந்து விதை, அதாவது விதை முளைப்பு திறன் எப்படின்னு சீட் சர்டிஃபிகேஷன்னு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து சான்றளிக்கப்படணும். விதை சான்று இது முளைப்பு திறனுடையது, இது இத்தனை ஆண்டுகள் இருந்து முளைக்கக்கூடியதுன்னு அவங்கள்ட்ட சான்றிதழ் வாங்கின படம் இதை நான் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னிடம் வாங்கிட்டு போன ஒரு விவசாயி நான் முளைக்கலைன்னு அவர் ஃபால்ஸாகவும் உண்மையாக சொல்லக்கூடாது. அதனால் விதை உறக்கம் ஒரு 3 வாரங்கள் குறைந்தபட்சம் இருக்கணும். நான் இப்போ அறுவடை பண்ணுறேன், இந்த ஆடிப்பட்டத்தில் விதைப்பதற்கு இது தகுதியாக வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 3 வார காலம் விதை உறக்கம் இருக்கணும். விதை உறக்கம் இருக்கக்கூடிய அந்த பயிர் மட்டும்தான் ரொம்ப சுடராக விரைப்பாக நல்லா வந்து வீரியமாக வளரும். அந்த அடிப்படையில் விதை உறக்கம் இருக்கணும். அதனால் ரெண்டாவது நாங்கள் வந்து விதை சான்று பெறணும், முளைப்பு திறன் என்ன என்று நாங்கள் இது அரசினுடைய அதிகாரிகளால் அரசு இதுக்காக தனி துறையை வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட காட்டி அந்த சான்றிதழ் பெற்ற பிற்பாடு தான் பிற விவசாயிகளுக்கு வழங்குறதா நான் இருக்கிறேன். சரிங்க, இப்போது நீங்கள் விதையெல்லாம் விலை விதை உறக்கம் பண்ணிவிட்டு விலை நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனல் மூலமாக கேட்குறவங்களுக்கு உங்களால் ஏதாவது சலுகைகள் கொடுக்க முடியும்? சலுகை என்ன, நாங்கள் வந்து இதுக்கு 5000 ரூபாய்க்கு வெடி மட்டும் வாங்கியிருக்கேன், இப்போ தான் வெடிக்கிறத பார்த்தீங்க, 2 ஆள் மாற்றி மாற்றி இதாக இருக்கிறோம். சலுகைகள் என்ன, நிறையா வாங்கினாங்கன்னா அதுக்கு இது கொடுப்போம் அவ்வளோதான். ஆனால் எல்லாம் நாங்கள் விவசாயிகிட்ட தான் கொடுக்க போகிறோம், தனி வியாபாரிகிட்ட கொடுக்க போகிறதில்ல. அதனால் நாங்கள் 10 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தாலும் ஒரு விவசாயி பயன்படணுங்கிற அந்த அடிப்படையில் கொடுக்குறதா தான் எங்களுக்கு மன அறிவிக்கிறோம். முழுக்க முழுக்க இது மரபணு மாற்றப்படாத நாட்டு? ஆமாம், மரபணு முழுக்க நாட்டுக்கம்பு. அவங்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க, சமைச்சே பார்த்தாச்சு, நல்ல சோறு இதாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது. மற்ற நம்ம நாட்டுக்கம்பை விட இது சுவை மிகுதியாகவும் இருக்குது. நான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும், நான் பெற்ற லாபம் எல்லோரும் பெறணும், எல்லோரும் வளம் பெறணும், நலம் பெறணும், அதான் என்னுடைய ஒட்டுமொத்த இலக்கு, என்னுடைய விருப்பம். என்ன நண்பர்களே, உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம், நானும் முதல் முறையாக பார்க்கும்போது அப்படி தான் ஆச்சரியப்பட்டோம். நான் மட்டும் இல்லை, யாருக்கும் வந்து பார்த்தாலுமே இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா முதல் முறையில் ஆச்சரியப்பட்டு தான் போகணும். ஆமாங்க, இந்த கதிரோட நீளம் வியக்கத்தக்க அளவில் ரொம்ப நீளமாக இருக்குது. ஆனால் இது எந்த வித மரமணும் மாற்றப்படாத ஒரு நாட்டு ரகம் அப்படிங்கிறதுல தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. என்ன நேர்களே, உங்களுக்கு இந்த கம்போட விதை தேவை அப்படின்னா திரு தங்கராசையா அவர்களோட நம்பரை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வாங்கி நீங்களும் இதை பரவலாக்குங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த நாட்டு கம்பு ரகத்தை பரவலாக்கினேன் அப்படிங்கன்னா விவசாயிகளும் ரொம்ப பயனடைவாங்கன்ற கேட்டுக்கிறோம், வாங்கி பயனடையுங்க. இந்த காணொலியில் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் அனைத்து இயற்கை விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.